ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்மளோட வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீன் கார்டு கிரியேட் பண்ணுறது? இந்த எண்ட் ஸ்க்ரீன் கார்டால் நம்மளோட வியூஸ் அதிகமாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரையும் அதிகமாக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை ஓப்பன் பண்ணி எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் அனோடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே யூஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு வீடியோ, ஒரு வீடியோ, சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த மாதிரி யார் டெம்ப்ளேட் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இதில் சூஸ் எ வீடியோ பிளேலிஸ்ட் பார்க்குற எடிட் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்லோட் ஆர் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் உங்களோட வீடியோவையோ இல்லை பிளேலிஸ்ட்டோ எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ என் ஸ்க்ரீன் கார்டில் ரெடி ஆயிரும். இதில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒரு வீடியோவும் என் ஸ்க்ரீன் கார்டில் வச்சுருக்கோம். இதை நம்ம மூவ் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணி நம்ம டேட்டா எந்த இடத்துல வேணாலும் அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. இப்போ நம்மளோட என் ஸ்க்ரீன் கார்டை ப்ரீவியூ பார்க்கணும். ப்ரீவியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட என் ஸ்க்ரீன் கார்டு லாஸ்ட் 20 செகண்ட்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட என் ஸ்க்ரீன் கார்டு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எல்லா வீடியோலையும் அப்லோட் பண்ணுறது மூலயமா உங்களோட வீடியோ வியூஸும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறனாலையும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக கிடைக்கும்.